வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டேல் சங்கரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் தோறுமே நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கோம். எது சம்பந்தமான உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜாதகம் தொடர்பாகவும் பரிகாரங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கும் ஜாதகமா இருக்கட்டும், பரிகாரத்துல நிபுணர்னு சொல்லக்கூடிய, டேரட் கார்டு நிபுணர்னு சொல்லக்கூடிய குரு கிருஷ்ணன் சார் எங்க கூட இருக்காங்க. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது உற்சாகம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸையும் கேட்டு பார்க்கும் போது உங்களுக்கே புரியும். நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் சொல்ல போறீங்களோன்னு முதல்ல அந்த அஞ்சு ப்ரெடிக்ஷன் உலகவியல் ரீதியா என்ன சொல்லுங்க? தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து பாம்பேயோட சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறாரு. அவரு பம்பாய் அரசியல்ல தான், மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பெரிய தலைவராக வரப்போறாரு. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து சிலோன்ல வந்து ராஜபக்சேயும் வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க, ப்ராசிக்யூட் பண்ணுவாங்கன்னு இங்க இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகளாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு வாட்டி நீயா நானா ப்ரோக்ராம்ல போகும்போதே சொன்னேன், அவரை ப்ராசிக்யூட் பண்றதுலாம் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு. அது இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கிற ஹனபோட்டாவை வந்து சைனீஸ் டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு யாரோ என்கிட்ட கேட்டாங்க, அப்ப நான் சொன்னேன். மூன்றாவது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா டோட்டலாக டைவர்ஸ் பண்ணி விட்ராயல் பண்ணும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து த சீரீஸ் ஆஃப் பாலிசியில் ஸ்லோவாக பாகிஸ்தானை இப்போ கிடிக்கு பிடியில் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி அடுத்த வாட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு எய்டு கொடுப்பாங்க, லாங் டேர்மில் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவாங்க. அண்டு மூணாவது வந்து உங்களுக்கு வந்து நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கர கலகம் வரும், அது ஒரு போர் மாதிரி அமெரிக்கா எடுத்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகள் தொடரும், அது ஈரான் ஆகட்டும், ஈராக் ஆகட்டும், லிபியா ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், அந்த இடங்கள் பொங்கி பொங்கி அடங்கும். இன்னொன்று வந்து நிறையா இந்தியர்கள் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபாரினர்ஸ் ரிட்டர்ன் ஆனால் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்களான்னு? கிடையாது. சரித்திரம் படைத்த மகாத்மா காந்தியும் சரி, நிறையா பேர் பாராட்லா படிச்சுட்டு வந்தவங்க, இன்னைக்கு இந்தியாவை தலைகீழாக மாற்றினவங்க எல்லாருமே வெளியூரில் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட தலையெழுத்துப்படி இந்தியாவிலேருந்து போய் வெளியூரில் கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்பி வரவங்க எல்லாருமே புகழ் அடைந்தவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கும். நிச்சயமா. பரிகாரத்துல நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணி இப்படி பண்றீங்களோ இதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கும் நிறைய நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அது உலகவியல் ரீதியா நீங்க சொல்றீங்க, அது எப்படி உங்களால மட்டும் சொல்ல முடியுது? அதாவது பேசிக்கா மேடம், நான் வந்து டிபேட்டரா இருந்தேன், ஸோ அதனால அதை பத்தி பேக்ரவுண்ட் டீட்டெயில் எனக்கு தெரியும். அதோட அந்த ஊரோட ஹாரோஸ்கோப் எல்லாம் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த புக் எழுதியிருக்கேன். இந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஹாரோஸ்கோப்பும் இருக்கும். எல்லா கென்யா பாருங்க, இப்போ வந்து ஹங்கேரி அந்த மாதிரி எல்லா ஹாரோஸ்கோப்புமே இருக்கும். அந்த ஹாரோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சொல்றோம். இப்ப நீங்க சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ்ல எல்லாருக்குமே சக்சஸ் கிடைச்சிருக்கு. நிச்சயமா நிறைய பேருக்கு அதுல ஏதாவது ஒரு அனுபவங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, ரொம்ப வருஷம் முன்னாடி. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஆள் கிட்ட வந்து நான் பேரெல்லாம் மாத்திப்பேன் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் டைம் ஆக போகுது அப்படின்னு. ப்ராப்ளமும் வந்தது. அவர் என்னை வந்து கேட்டார், சார் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், பிஸ்னஸில் இருக்கேன், ரொம்ப மேலே கீழே தூக்கி போடுது, என்னால் எடுத்துக்க முடியல, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா. நான் சொன்னேன், அஞ்சு குடைவன் பத்து குடைவன் சேர்ந்து 12 வீட்டில் இருக்கு, நீங்கள் கன்சீவ் ஆக வைங்க உங்கள் ஒய்ஃபை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஃப்ரீ ஆகிடுவீங்கன்னாரு. அதே மாதிரி ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அபவுட் டர்ன் வந்துருச்சு. அவர் வந்து ஊரை விட்டு போயிட்டாரு, ஃபாரின் போயிட்டார், இந்த பிஸ்னஸை மூடிட்டார், அவர் லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆகிட்டார். அது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாட்டிய நடனம் ஆடக்கூடியவங்க, நடன ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கன்செப்ஷனில் நிறையா நல்ல விஷயம் நடக்கும்னு இப்போ தான் ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, நிறைய கடையெல்லாம் இருக்குது, ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, சால்வே பண்ண முடியல அப்படின்னாரு. பரிகாரம் பண்ணிக்கிட்டே வந்தோம். அங்கே ஒரு பர்டிகுலர் லிங்க் வந்தது அவருக்கு. அந்த லிங்க்கு கிட்டே பேசி அவர் வந்து பணம்லாம் கொடுத்து சால்வ் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் எனக்கு கடை ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு.
அதே மாதிரி ஒரு கேர்ள் வந்தாங்க. இப்போல்லாம் இது இப்போ நான் நான் சொன்னது இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்தில் நடந்த சக்ஸஸ் ஸ்டோரி. அந்த கேர்ள் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து 1 வீக்கில் பையன் பார்க்க வராங்க, நீங்கள் எதாவது பரிகாரம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கன்னாங்க. எனக்கு 54 விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க அப்படின்னோம். 7 நாள் விளக்கு ஏற்றுனாங்க, 7வது நாள் அந்த ப்ரப்போசல் வந்து கிளிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார், 7 நாட்டு சனி சார் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கும்னாரு. நான் சொன்ன கோச்சார பலனை கட்டு கட்டு நான் கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி பரிகாரமும் சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை அப்படியே அவங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார், நான் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த பையனுக்கு வந்து கல்யாணமே நடக்காதுன்னு ஏதோ சேலஞ்செல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னால் நடக்கும், செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு பண்ணாங்க. ஸ்லோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அவங்க இதெல்லாம் அமைச்சிருந்தாங்க, இன்விடேஷன். அதே மாதிரி ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, சார் என் பையனுக்கு வந்து கல்யாணமே நடக்கலை அப்படின்னாங்க. நான் கேட்டால் லலிதா சார், சார் நம்ம நிறைய பண்ணுறீங்களான்னு, ஆமாம் சார் அப்படின்னாங்க. ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் பெண் தெய்வத்தை கும்பிடாதீங்க, நீங்கள் ஆம்பளை தெய்வத்தையே கும்பிடுங்க அப்படின்னேன். உடனே அவங்க சரி சார் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன பல விஷயங்களை ஸ்டன்னாகி அந்த பையனை வந்து நேராக வந்து பார்க்க வந்துட்டார். அந்த மாதிரி பரிகாரத்தில் நீங்கள் சால்வ் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா எந்த ஆங்கிள்லேருந்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சும்மா லக்னத்துலேருந்து பண்ணுறது, பொதுவாக பண்ணுறது, அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதெல்லாம் சும்மா அதான் படிக்காத பசங்க பேசுகிற பேச்சு, வில்லேஜ் அஸ்ட்ராலஜர் பசங்க பேசுகிற பேச்சு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் காரகம்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்தியிலேருந்து பண்ணிங்கன்னா தான் மேக்ஸிமம் இம்பாக்ட் இருக்கும், பண்ணிங்கன்னா நல்ல வித்தியாசம் பார்க்கலாம். தொடர்ந்து பரிகாரங்களில் ஹோமம், அதுக்கு பரிகாரம் பண்ணுறீங்க, ஹோம பரிகாரம், அது என்ன எஃபெக்ட் இருக்குது? இப்போ நாங்கள் ஹோமம் பண்ணும்போது வந்து வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வந்து காயத்ரியில் தான் ஹோமம் பண்ணுவோம், பேரை யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாரோ வராங்க, ஓம் மகாதேவே சவித்மஹே கோபால கிருஷ்ணன் தன ஆகர்ஷ்ணாய தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாதுன்னு பண்ணுவோம். பேர் அதோட இம்பாக்டை லாக் பண்ணி ஹோமம் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, தாந்திரீக முறையில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. சாத்வீக முறையில் இந்த மாதிரி ஹோமமே பண்ண முடியாது. ஆனால் சாத்வீக முறையில் சும்மா தேவதா வர்ஷிப் தான் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தாந்திரிக முறையில் காயத்ரியை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் மந்தில் முக்கால்வாசி நாள் ஹோமம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஹோம லிஸ்ட்டு பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கே 200 ஹோமம், 250 ஹோமம் நாங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பாலே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 38,000 லிட்டர் வந்து பால் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறோம். அதனால் இந்த ஹோமம் வந்து எங்களது வித்தியாசமாக இருக்கும். என்ன ப்ராப்ளமோ அதோட லிங்க்டாக தான் நாங்கள் வந்து ஹோமம் பண்ணுவோம். அந்த ஆளோட பேர் ஒரு ஒரு ஆவர்த்தியிலையும் சொல்லுவோம். அதே மாதிரி எங்கக்கிட்ட இருக்கிற ப்ரீஸ்ட் எல்லாருமே சாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹோமத்தில் உட்காந்து சும்மா அப்படி தூக்கி போடுறதுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், பேப்பரை கொடுத்து அவங்களையும் சாண்ட் பண்ண வைப்போம். அதே மாதிரி நிறைய பேர் மந்திரத்தை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஓம் திரையம்பகம் யஜாமகேன்னு ஒத்தொத்தர் ஒரு ஒரு சிலபல் சொல்லுவாங்க, அப்போலாம் நாங்கள் விடவே மாட்டோம். ஃபுல் ஸ்லோகத்தையும் சொல்லணும்னு பயங்கர இம்பாக்ட் இருக்குது. அன்றைக்கி கூட யாரும் வந்தார், அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் வந்தார், சத்ரு சம்ஹாரம் ஹோமம் பண்ணோம். அவர் ஒன்றே சொன்னார், சார் நான் த்ரூ அவுட் த டே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாரு. அதனால் இந்த மாதிரி ஹோமமும் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நேர் பார்த்துட்டு இருந்தேன் சார். வணக்கம் டேல் சங்கரா, பேர் சொல்லுங்க. எஸ் வரதராஜன். எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம். நல்லது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்களா? 1958. நிறைய பேர் பித்ரு தோஷம்னா என்னன்னு வந்து தெரியாது. அதாவது மூதாதையரோட பேட்டர்ன் வந்து நம்மளும் ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இவங்க வீட்டில் யாரோ கடன் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இவரும் அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவார். இப்போ யாருக்கோ வீட்டில் டைவர்ஸு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதே விஷயத்தை அவங்களும் ரிப்பீட் பண்ணுவாங்க. தாயை போல புள்ள, நூலை போல சேலை அப்படின்றது வந்து இருக்குது. அதுதான் பித்ரு தோஷம்.
இப்ப பித்ரு தோஷம் நம்ம பண்ணும் போது பித்ருக்கள் எல்லாம் மோக்ஷகதிக்கு போகணும். மோக்ஷத்துக்கு போகாம பார்டோல, அதாவது இடைப்பட்ட வாழ்க்கையில இருக்காங்க. அதாவது அந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம ஃபோர்த் டைமென்ஷனல் ஆஸ்ட்ரல்ல மாட்டினவங்களுக்கு தான் இந்த பித்ரு ஹோமம்ன்றது பண்றது. இந்த பித்ரு ஹோமம் நாங்க எப்படி வித்தியாசமா பண்ணுவோம்னா, உங்க பித்ருக்கெல்லாம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 32 ஹெல் இருக்கு. குபிஜிக்கா ஹெல், மகாரௌரவா ஹெல், ரௌரவா ஹெல்லுன்னு அதை தான் அந்த சங்கர் வந்து ஒரு படத்துல வந்து எடுத்து ட்ரை பண்ணாரு. அந்த மாதிரி ஹெல்லில் இருக்கிறவங்கள வந்து ஸ்லோகம் சொல்லி உங்கள் பித்ருக்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு வந்து பண்ணோம், அவர் பையனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்தது, இம்மிடியட்டாக அவருக்கு வந்து த்ரூ ஆயிடுச்சு. அதனால் பித்ரு தோஷம் என்பது அந்த சைடில் போகாத இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ணுறது. அதுமாதிரி வர ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்னும் எலாபரேட்டாக பேசுகிறேன். இன்னொன்று வந்து அவங்க பேட்டர்னை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்காது. இப்போ சிலது வந்து பாசிட்டிவ் பேட்டர்னாக இருக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸு, எஜுகேஷனு, கல்வி, புகழெல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். நெகட்டிவ் பேட்டர்ன் ஆஃப் த பித்ருஷை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு பர்டிகுலரான பித்ரு தோஷம். நிறைய பேர் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பண்ணுவான்னு நினச்சிப்பாங்க. எங்களை வந்து நாகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம், நாங்கள் வந்து இதுக்கு இப்போ பேர் என்ன, இப்போ பித்ரு தோஷத்துக்கு பண்ணுவோம், எல்லா ஹோமமும் பண்ணுவோம். அதனால யாருக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, நான் வந்து பண்ணித்தேன். நிச்சயமா சார், சொல்லுங்க. ஆமாம், எங்கள் இடத்துல தான் பண்ணுறோம், நீங்கள் வாங்க. வடபழனி முருகர் கோயில் பக்கத்தில் இருக்கோம். வாங்க. நிச்சயமா சார், உடைய அலுவலகம் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பலமுறை பரிச்சயமானது தான் சொல்லியிருக்கோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் இருக்கலையா, அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி ஜெயம் ரவி வீட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லியிருக்கோம். சாமியார் மடம், சாமியார் மடம் வடபழனி. இதை நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சுக்கிட்டு நீங்கள் மேப்பில் கூட போட்டு வந்துடலாம் சார். நீங்கள் நேரடியாக பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து சார், இப்போ இந்த பரிகாரங்களுக்கு முதல்ல ஒருத்தர் வர்றாங்க, இப்போ ஒரு பிரச்சனைக்காக தான் வர்றாங்க, எனக்கு இப்போ கடன் தொல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை அவங்க ஓரளவு தான் எடுத்துக்கொள்வாங்க. அப்போ உங்களுடைய பரிகாரம் செய்யும் போது எல்லா பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுமா? மேடம், இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வராங்க, ஐசியூவில் படுத்திருக்காங்க, அவருக்கு சுகர் இருக்கு, அவருக்கு ஆஸ்துமா இருக்கு, எல்லாத்தையுமே வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் ஐசியூலேருந்து வெளியில் எடுத்துட்டு அப்புறம் தனித்தனியாக சுகர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இப்போ ஆஸ்துமாவை ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி தான். அதாவது எல்லா பிரச்சனையும் அட் அ டைம் வந்து பரிகாரத்தில் நான் பண்ணிடுவேன் சொல்கிறதெல்லாம் வந்து போய் ஏமாத்துற விஷயங்கள். அதனால் என்கிட்ட நீங்கள் வரணும்னு சொல்ல வரல, ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி சொல்லி பரிகாரம் கொடுங்க, அதனால் நான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணித்தரேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அன்றைக்கி கூட யாரோ வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, சார் அவருக்கு ஒர்க்கும் ப்ராப்ளமாக இருக்குது, மேரேஜும் ப்ராப்ளமாக இருக்குன்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒர்க்கை சால்வ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி மேரேஜுக்கு பரிகாரம் கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நிறைய பேர் சும்மா பணம் வரத்துக்கு இந்த ஒரு பரிகாரம் ஒரே நாள் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடணும். நாங்கள் அப்படி எடுத்துக்கவே மாட்டோம். பரிகாரம் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வரும், இருக்கிற இடம் மாறும், இருக்கிற சில பேருக்கு வேலை மாறும், சில பேருக்கு ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே மாறும். அந்த மாற்றங்களை நம்ம எடுத்துகிட்டு வர வர தான் அந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் காட்டும். அதே மாதிரி பரிகாரத்துக்கு எத்தனை நாட்கள் நீங்கள் குறித்து கொடுத்துருவீங்களா, நம்மளே பண்ணிக்கலாமா சார், பண்ணுறது எப்படி இருக்கும்? அதாவது நாங்கள் வந்து மினிமம் வந்து 2 மண்டலம் பண்ணுவோம். 96 நாள் மினிமம் நாங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறது. அதில் 90 நாள் சொல்லுவோம், 6 நாள் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். சில பேருக்கு வந்து 180 டேஸ் பண்ணுவோம், 4 மண்டலம் பண்ணுவோம். சில பேருக்கு 5 மண்டலம் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாகச்சுன்னா நாங்களே சொல்லிடுவோம், நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணுங்கன்னு. எல்லா Riding souls, the brave, the free. We dare to live for today and dare tomorrow. We dare to ride Suzuki Intruder, India's modern cruiser. எல்லா பரிகாரங்களும் எல்லாரும் பண்ண முடியாது. அதில் சும்மா டிவியில் வந்து உங்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு சொல்கிறது, அதை பண்ணிவிடுங்க, இதை பண்ணிவிடுங்க, வாழைக்காய் வச்சு பண்ணுங்க, அதெல்லாம் நிஜமாலே நீங்களால் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அஷ்டோத்திரத்தை படிங்கன்னா எங்கே யாருக்கு தெரியும் பூஜா விதானம், என்ன ஹோம விதானம் தெரியும், ஒன்றும் தெரியாது. சும்மா எல்லாத்தையுமே நம்மளே பண்ணிக்கலாம்னா நம்மளே பெயிண்ட் அடிச்சிக்கலாம், நம்மளே தலைமுடி வெட்டிக்கலாம், அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? அதனால் அதுக்கதுக்குன்னு படிச்சிருக்கணும், அதுக்கதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். ஒரு சில விஷயங்கள், சின்ன பரிகாரங்கள், சின்ன பிரச்சனைகள் நீங்களே பண்ணிக்கலாம், அது நாங்களே சொல்லிடுவோம். இன்றைக்கி யாரும் வந்தாங்க, நான் சொன்ன லக்ஷ்மி நரசிம்மருக்கு விளக்கேத்துங்கன்னு, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எல்லா பரிகாரத்தையும் நம்மளே பண்ணிவிட்டு பணமே செலவழிக்காமல் வைத்தியம் பார்த்துக்கணுன்ற மாதிரி.
நோய் சிவியரா இருந்தா டாக்டர் கிட்ட போய்தான் ஆகணும். அதே தான் பரிகார கான்செப்டும். அதனால இந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து பாதீங்க. கஷ்டப்பட்டு கொடுக்குற பணத்தை யோசிச்சு கொடுங்க. அவன் படித்தவனா, அவன் புக் எழுதியிருக்கானா, அவன் வந்து நல்லா டிவி ப்ரோக்ராம் வந்து பிரயட்சமா இருக்கா, அவனுக்கு வெப்சைட் இருக்கா, அந்த வெப்சைட்ல உங்களால ஃபெமிலியரைஸ் பண்ண முடியுதா, நல்லா பேசுறாங்களான்னு பார்த்துட்டு கொடுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபாரின் கூட கிடையாது, பாம்பே டெல்லி அன்னி நேத்து நைட்டு கூட கூப்பிட்டாங்க. ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, அவங்க பெரிய குருஜி, அந்த குருஜிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டாங்க. வாட்ஸ்அப் காலில் தான் வந்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க. நீங்கள் யார் வேணால் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், நேராக வர வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோன்லேயே கண்டிப்பாக சொல்லுவோம், ஹாஃப் அன் அவர் பக்கத்தில் பேசலாம். நீங்கள் மணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அக்னாலேஜ் பண்ணுவாங்க. சார் பேசுவார் காத்தால சாயங்காலம், முன்னாடியே இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எழுதி அமுச்சிடுவாங்க, வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு இது வழியாக அமுச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பரிகாரமும் எங்கள் சென்டரில் வந்து 10 நாள் 20 நாள் பணம் கொடுத்தா போதும். இப்போ 90 நாள் பரிகாரம்னா 90 நாள் அட் அ டைம் நீங்கள் தர வேண்டாம், 10 நாள் 20 நாள் கொடுத்தா கூட போதும். காரணம் என்னென்னா, பரிகாரம் முன்னாடியே நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கலாம், முன்னாடியெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி பரிகாரம் கொஞ்ச நாளில் நடந்துருச்சு, எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டோம்னா திருப்பி கொடுத்துருவோம். அதனால் இதை எல்லாம் நாங்கள் ஃபீட்பேக் மெக்கானிசமே வச்சுருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்கும் மெசேஜ் அமைச்சோம், யாரெல்லாம் பரிகாரம் பண்ணுறீங்களோ தயவுசெய்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, நாங்கள் சார் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே ஃபீட்பேக்கும் கேட்போம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பரிகாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி பேர். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த மாதிரி நோட் புக்கில் நீங்கள் சொல்கிற உங்களுடைய பேர் எழுதி அந்த பேரில் வந்து பாருங்கள், அந்த ஆளுங்க பேர் எழுதி அவங்கள மார்க் பண்ணுவாங்க, என்னென்ன நாளில் வந்து பரிகாரம் பண்ணியிருக்காங்க இல்லைன்றதை மார்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், இல்லை எஸ்எம்எஸ் வரும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, இப்போ ஔபாசன நோட் புக் பாருங்கள், இப்போ டெய்லி ஹோமம் பண்ணுறோன்ற நோட் புக்குக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு மெசேஜ் அக்னாலேஜ்மெண்ட்டு எல்லாமே வரும், உங்கள் ரெக்கார்டு முதற்கொண்டு வரும். நீங்கள் வந்து பரிகாரம் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேர், அந்த ஆளுடைய பேர், அவருடைய ஃபோட்டோ ஒட்டலை, ஏன்னா சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு மை சங்கல்பத்துலேருந்து எல்லாமே வந்து எங்கள் வாத்தியாருங்களுக்கு போயிடும். இதை வச்சு தான் அவங்க சங்கல்பம் எடுக்கணும், இந்த தேவதாக்கு தான் பண்ணும். ஆவாகனத்துலேருந்து நைவேத்தியம் முதற்கொண்டு வித்தியாசமாக பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஒரே சங்கல்பம் எடுத்துட்டு எல்லாருக்கும் கும்பலோட கோவிந்தாவா அப்படின்லாம் பண்ணவே மாட்டோம். எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக நைவேத்தியம் வச்சுட்டு அர்க்கியம் விடுவாங்க, இந்த பண்ண புண்ணியம் அந்த கிளைண்ட்டுக்கு போகணும்னு. அப்படி தான் எங்கள் வாத்தியாருங்க பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ரொட்டேஷன்லேயே கிட்டத்தட்ட 20 பேர் வேலை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வந்து 108 பேருக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம், நாளைக்கு சத்ரு சம்ஹார ஹோமம் இருக்குது. அதனால் ஹோமம் பூஜையெல்லாம் கண்டினியூஸாக ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி கல்யாணம் மாதிரி தான் எங்களுக்கும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த பரிகாரங்கள் திருமணம் தடைக்கு, வீடு கிரகப்பிரவேசமோ வீடு அமையாமல் கட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தானா? அதாவது இப்போ நான் வந்து பரிகாரம் வந்து விசாவுக்கு சொல்லியிருக்கேன், பரிகாரம் வந்து ஃபாரின் ட்ராவலுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பரிகாரம் வந்து சில பேருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து சரியான கார் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ யாரோ ஒருத்தன் என்கிட்ட ஃபோன் பண்ணான், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, டெலிவரிக்கு சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கேன், வேலைக்கு சொல்லியிருக்கேன், ப்ரமோஷனுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லை போய் படுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் மட்டும் பரிகாரம் பண்ணலாம். சின்ன விஷயம்னா நீங்களே பண்ணிக்கோங்க, பெரிய விஷயம்னா எங்ககிட்ட கொடுங்க, ஏன்னா அதுக்கு ஸ்பெஷாலிட்டி தேவை. பரிகாரத்தை தவிர ஜாதகமும் சார் பாக்குறீங்களா? ஆமா மேடம், பரிகாரமும் ஜாதகமும் ஒண்ணுதான். ஜாதகம் இல்லாம எப்படி பரிகாரம் வந்து சொல்ல முடியும்? அதனால ஜென்ரலா இந்த வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் சொல்லவே மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணா, நான் சொன்னேன் நீ நெகட்டிவ் பிளேசஸ்க்கு போனாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. என்னென்ன நெகட்டிவ் பிளேஸ்? நான் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸு, அப்படி போகணும்ப்பா, அப்போ தான் உனக்கு வந்து கரெக்டாக கல்யாணம் நடக்கணும். ஏன்னு கேட்டால், நான் உனக்கு சொன்ன 7th லார்ட் மார்ஸு, அதனால தான் உனக்கு நெகட்டிவ் பிளேசஸ் போனால் தான் நடக்கும் அப்படின்னு. சில பேருக்கு பாசிட்டிவ் பிளேசஸ் போனால் நடக்கும், சில பேருக்கு நெகட்டிவ் பிளேசஸ் போனால் இப்போ நடக்கும். அதனால் ஜாதகம், நியூமராலஜி, வாஸ்து இதெல்லாம் பார்த்தாலும் பரிகாரம்ன்றது ஜாதக பேஸ்டாக தான் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் அன்னி கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் நான் என் பேரை மாற்றி எனக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னாரு. சார் கூப்பிடுற பேர் தான் சார் இம்பார்ட்டண்ட்டு. கையெழுத்து எவ்வளோ வட்டி போடுறீங்க? இப்போ யாழினி மேடம் இருக்காங்க,
கடந்த ஒரு மாசத்துல எவ்வளவு கையெழுத்து போட்டாங்கன்னு கேளுங்க. அவங்க கிட்ட ஹார்ட்லி ரெண்டு வாட்டி கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்ப யாரும் செக் எல்லாம் வைக்கிறதுங்க இல்லை, எல்லாம் ஆன்லைன்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதனால நியூமராலஜியில கூப்பிடுற பேர் தான் இம்பார்ட்டன்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூப்பிடுறது தப்பா பேரா இருக்கும். அதே மாதிரி இப்ப பிசினஸ் வச்சிருப்பாங்க, செல்ஃப் பேரை மாத்திருப்பாங்க, ஆனா பிசினஸ் பேர் வந்து வேற மாதிரி இருக்கும், கம்பெனி பேர் வேற மாதிரி இருக்கும், அது ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த கம்பெனி பேரை கரெக்டா மாத்தினாதான் அதை அதை கூப்பிடுறது தானே சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து சிமாரா லைட்டிங்ல இருக்காரு அப்படின்னு தானே உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிடுற பேர் தான் நியூமராலஜில இம்பார்ட்டன்ட்டு. வேர்ட் எல்லாம் ட்விஸ்ட் டர்ன் பண்ணாலும் எங்க போய் முடிய போகுது? ஒரு ஒரு வாட்டி எவ்வளோ பேர் கையெழுத்து போடுறாங்க. இப்ப ஆப்லே நம்மளை பார்த்து கை நாட்டு எடுத்துன்னு வந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், சிக்கன கை நாட்டவே ஃபேஸாவே உனக்கு திறந்து கொண்டான். அதனால யாரும் கையெழுத்தே போடுறது இல்லை. அதனால இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இது அதை வச்சு எழுதிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாம் டைம் வேஸ்ட். நாங்களே எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்ப நாங்க வந்து நெய் வந்து வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கிலோ நெய் வாங்குறோம். அப்ப எவ்வளவு ஹோமம் இருக்கும் எங்க ஆபீஸ்ல? இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க சமைத்து கட்டு வந்து ஒரு ஒரு 400-500 கட்டு மாசத்துக்கு வாங்குவோம். அப்படின்னா எவ்வளோ சமைத்து வாங்குவோம்னு பாருங்க. எங்களுக்கு வெண்டர்ஸ் சப்ளையர்லாம் இருக்காங்க. அந்த என் ஆஃபீஸ் ஸ்டாஃபே வந்து அதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. டெய்லி அவுபாசன ஹோமம் நடக்கும். பிராமணங்க வந்து அவுபாசனம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பாங்க. எங்கள் ஆஃபீஸில் டெய்லி அவுபாசனமே நடக்கும். இப்போ டெய்லி புரஸ்சரணம் பண்ணுவோம். எந்த கிளைண்ட்டுக்கும் பூஜை அபிஷேகம் ஹோமம் பண்ணுவோம். இதுமாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட ஃபீட்பேக் எடுத்துப்போம். இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர். என்ன மாதிரியும் நிறைய பேர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் அஸ்ட்ராலஜர் அப்படிலாம் ஏமாந்து போகாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு பொருத்தத்துக்கு நான் அடிக்கடி கேட்பேன், நீங்கள் பார்க்குற அஸ்ட்ராலஜர் அடிக்கடி பண்ணுறீங்களான்னா, ஆமாம் சார் அவர் 50 ஜாதகத்தை ஒதுக்கிட்டாருன்னு. இன்னொன்று பொருத்தம் பார்க்கும்போது இவங்களே இவங்க பையன் லைஃபெல்லாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏங்க அதுக்குன்னு படிச்சிருக்க வேண்டாமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்தாங்க, நான் கேட்டேன் எங்கெங்க வேலை செஞ்சீங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு டெஸ்ட்டெல்லாம் எழுதிங்கன்னா, ஆமாண்ணே ஜாதகத்துக்கு என்ன டெஸ்ட் எழுதிங்க, எதுக்கு நீங்கள் எடுத்து ஆரோஸ்கோப்பை பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அம்மா அப்பாவே ஆரோஸ்கோப் எடுத்து கற்றுக்கிறது அனலைஸ் பண்ணுது. ஆரோஸ்கோப்ன்றது விளையாட்டான விஷயம் இல்லை, அதுக்கு நிறையா படிச்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும், குருக்கிட்ட கற்றுட்டுருக்கணும். அதனால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் காரணத்துக்கு இந்த மாதிரி சில்லி பேட் ரீசன்லாம் இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. நிச்சயமா இப்படி உங்களை மீட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய போன் நம்பர் நான் நேருக்கு சொல்லிட்டேன். சொல்லுங்க. நேரிலே போன் நம்பர் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 8300874395. இன்னொரு இலக்கம் 9080737520. முகவரி நம்பர் 5 வேதம்மாள் அவென்யூ, டாக்டர் சுப்பராயன் நகர், கோடம்பாக்கம், அதாவது சாமியார் மடம் வடப்பள்ளி கிட்ட இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர், ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி, ஜெயம் ரவி வீட்டுக்கு பக்கத்துல. இதை நீங்க லேண்ட்மார்க்கா வச்சுட்டு சாரை வந்து நேரில் வந்து மீட் பண்ணிக்கலாம். சார், தொடர்ந்து இந்த பரிகாரம் கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு நேயர் வந்து கேட்டதே, என்கிட்ட நான் வேற மதத்துல இருக்கேன், சோ சார் நான் எப்படி மீட் பண்றது, இந்த மாதிரி வேற மதத்தினர் உங்ககிட்ட வரலாமா? மேடம், இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சில பேரை அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, நான் சொன்னேன் நீங்கள் சர்ச்சு மசூதி போங்க, அங்கே தான் உங்களுக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு. ஏன் சார் அப்படின்னாங்க, 9th லார்டு வித் ராகு கேதுமா, நீங்கள் உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராதுன்னு. அதே மாதிரி எங்கிட்ட முஸ்லீம்லாம் வந்திருக்காங்க, எங்கிட்ட கிறிஸ்டியன்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் முறைப்படி பண்ணாலும் அவங்க மதத்துக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பரிகாரம் I took my first credit card, not for anything else, but I took my first credit card to pay for some online பண்றது. டிவைன் லைட்டை வந்து நம்ம எடுத்துன்னு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஹீல் பண்ணுறதான் பரிகாரத்தோட கான்செப்ட். அதாவது இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நம்ம மைண்டு நம்ம ஸ்பீச்சினால எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியாது. பணத்தை வச்சு எவ்வளோ தூரம் சால்வ் பண்ண முடியும், ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. பேச்சை வச்சு எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுவீங்க, முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்ட் உள்ளே போகிறாங்க,
இப்போ போகிறதுக்கு சத்ரு ஜெயம் வேணும், சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க ஷூ மாட்டுறவங்கெல்லாம் ஈஸியாக மாட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸுக்கே யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த முகூர்த்தா ட்ரேடிங்னு இருக்குது, தீபாவளி அன்னைக்கு பண்ணுறாங்க, மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ரிச்சுவல் வந்து நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறையா அரசியல்வாதி இருக்காங்க, நிறையா இவங்க இருக்காங்க, நடிகர்லாம் இருக்காங்க, வெளில சும்மா சொல்லிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் கரெக்டாக பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் தான் அனௌன்ஸ் பண்ணார். அதனால் அஸ்ட்ராலஜி நிறைய பேருக்கு நல்லா தெரியும், ஆனால் பரிகாரம் மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். அதனால் நீங்கள் பரிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், உங்கள் பணத்தை ஹார்டு ஏர்ன்டு மணியை நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா, உங்களுக்கு இம்பேக்ட் இருக்குமானு பார்த்துக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் கொடுங்க, ஆனால் படித்தவனாக இருக்கணும், தெரிஞ்சவனாக இருக்கணும், அந்த ஃபீல்டில் அனுபவம் மிக்கவனாக இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வேலை செய்யலாம். அதாவது வாரன் ஹேஸ்டிங்ஸை வந்து பகவத்கீதையை கேட்ட மாதிரி சொல்லிவிடுவேன், நான் அழிந்து விடும், நான் வந்த வீடு அழிந்து விடும், இந்த நிலம் அழிந்து விடும், இந்த பரிகாரமும் கோவில்களும் சாமிகளும் இன்னும் நீண்டு வாழும். அதுதான் ரிஷிங்களோட ஒரு அனுகிரகம். உலகம் மறைந்தாலும், உலகத்தில் பல மதங்கள் மறைந்தாலும், இந்துவிசம் வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பரிகாரம் கோவில். அப்படி தான், அதனால தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னான். அவன் என்ன சொல்லலாம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அரைஞ்சிடுறானா பகவத்கீதை அழியாதுன்னா, அதனால இதை பார்த்துக்கோ. நிச்சயமா சார், இந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு தகவல் சொல்ல முடியுமா? ஏன்னா மக்கள் ஏமாந்துட கூடாதுங்கிற ஆதங்கத்துல நீங்க இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது, கடன் சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி உங்களுக்கும், யாழினி மேடமுக்கும் நல்லது நடக்கட்டும், உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். நீங்க வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி. தேங்க்யூ வெரி மச். நிச்சயமா சார், பரிகார ஜாம்பவான் சொல்லக்கூடிய டாக்டர் குருகிருஷ்ணன் சார் இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இல்லையா. சோ சாரோட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா நான் நம்பர் சொல்லிடுறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, 8300874395. இன்னொரு இலக்கம் 9080737520. முகவரி நம்பர் 5 வேதம்மாள் அவென்யூ, டாக்டர் சுப்பராய நகர், கோடம்பாக்கம், சாமியார் மடம், வடபழனி. இந்த முகவரிக்கு போயிட்டு நீங்க சார மீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நிச்சயமா விளக்கிக் கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.